ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் பாயிண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வரும். உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாக்லேட் வந்து ITC-னால லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த சாக்லேட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோனா 1 கிலோ சாக்லேட் வந்து 4.3 லட்சத்துக்கு வந்து ஃபேபிள்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு பிராண்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க. ட்ரினிட்டி ட்ரபிள்ஸ் எக்ஸ்ட்ராடினர் அப்படின்ற சாக்லேட், இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லயும் வந்து இடம் பிடிச்ச சாக்லேட்டா வந்து இருக்கு. இன்னொன்னு, உலகத்திலேயே ரொம்ப அதிகமா சாக்லேட்டை வந்து கன்செப்ஷன் பண்ற வந்து நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. இங்கதான் அதிகமா சாக்லேட் லவ்வர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மெம்பர் வந்து 1 இயருக்கு 10 கிலோ வரைக்கும் சாக்லேட் வந்து சுவிட்சர்லாந்துல சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சுவிட்சர்லாந்துல 1819 போர்சியர் சர்வேவே அப்படின்ற ஒரு இடத்துல பிராங்கோயிஸ் லூயிஸ் கெய்லர் அப்படின்றவரு ஃபர்ஸ்டா சாக்லேட் ஃபேக்டரியை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. 1875 டேனியல் பீட்டரும் ஹென்றி நெஸ்லேவின் அப்படின்றவரும் சேர்ந்து ஃபர்ஸ்டா மில்க் சாக்லேட் வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா 1879 முத முதலா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெஸ்லேன்ற கம்பெனியை வந்து உருவாக்குனாங்க. பெல்ஜியம் சாக்லேட்டோட யூனிக் ஃப்ளேவர்னஸ்க்கு என்ன காரணம்னா, இந்த சாக்லேட் வந்து அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்ச பிறகுதான் வந்து குளிரூட்டுவாங்க. அதனாலயும் இது வந்து ஹேண்ட் கிராஃப்ட் மெத்தட் சாக்லேட்னாலையும் தான் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோசப் ஃப்ரை அப்படின்றவரு கொக்கோவையும் கொக்கோ பட்டரையும் வந்து சேர்க்கும் போது ஒரு வித சாக்லேட் பேஸ்ட் வந்து கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதனால அவர் 1867 இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த கேட்பரி கம்பெனியை வந்து சின்ன நிறுவனமா இங்கிலாந்துல வந்து ஆரம்பிச்சாரு. சாக்லேட்ஸ் வந்து டாகுக்கு ஒரு விஷம்னே சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து தியோப்ரோமைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். அது மனுஷங்கனால சீக்கிரமா வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியும். ஆனா டாக்ஸ்ல வந்து அது ரொம்பவே ஸ்லோவா தான் நடக்கும். அதே சின்ன நாயெல்லாம் வந்து அதிகமா வந்து சாக்லேட் சாப்பிட்டா 2 மணி நேரத்துல வந்து வாமிட் எடுத்துடும். அப்ப வந்து உடனே வந்து அதை கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய நாயெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் உடம்புக்குள்ளேயே வந்து ப்ளீடிங் நடக்கிறதுக்கான சான்ஸும் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, இதோட ஸ்மெல் நம்ம மூளையில இருக்கிற தீட்டா அலைகள், தீட்டான்ற மூளை அலைகளை வந்து அதிகரிக்குது. அதுவும் இல்லாம சாக்லேட்ல 600க்கும் மேற்பட்ட சுவை கலவைகள் வந்து இருக்கு. ஆனா ரெட் வைன்ல வந்து 200 மட்டும்தான் இருக்கு. ஆனா சாக்லேட்ல அதை விட ஜாஸ்தியா இருக்கு. 450 கிராம் வந்து சாக்லேட் வந்து தயாரிக்க 400 கொக்கோ பீன்ஸ் வந்து தேவைப்படுது. சாக்லேட் நம்ம வாயில போட்டோன்னா ஏன் கரையுது அப்படின்னா, மனிதனோட உடல் வெப்பநிலைக்கு கொஞ்சம் கீழே உருகக்கூடிய ஒரே உண்ணக்கூடிய பொருள் வந்து எதுனா சாக்லேட். அதனாலதான் நம்ம வாயில போட்டோன்னே நம்ம பாடி டெம்பரேச்சர் விட கம்மி உருகு நிலை கொண்டதுனால அது வந்து உருகிடுது. ஒரு மனுஷனுக்கு ஆபத்தான சாக்லேட்டோட அளவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10 கிலோகிராம், அதாவது 22 பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்லேட் சொல் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஆஸ்டெக் வார்த்தையான சோகோட்ல் அப்படின்ற வார்த்தையில இருந்தா வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கசப்பான காரமான பானத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சாக்லேட் வந்து நைட் நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதில் கெஃபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் நிறையா கலோரி கண்டென்ட்டும் சுகர் கண்டென்ட்டும் இருக்கிறனால இது உங்களுக்கு சரியான தூக்கத்தை வந்து தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நைட் நேரத்தில் சாக்லேட் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சாக்லேட் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து காப்பாற்றுது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கிறனாலையும், ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து இருக்கிறனாலையும் இது வந்து யூவி ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணி வந்து அனுப்புது. இதில் வந்து வைட்டமின் A, B1, C, D, E இந்த 5 வைட்டமினும் இருக்கிறனால இது வந்து ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.